ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பியூரான நெய். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த க்ரீம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பால் வாங்கி காய்ச்சி ஆடையை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நெய் எடுக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வழியே இருக்காது. நாங்கள் இருக்கிற ஊரில் எங்களுக்கு கிடைக்கிற பால் எல்லாமே லேப்லேருந்து தான் வரும். அதில் எந்த விதமான ஆடையும் நாங்களால் கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வச்சுருந்த க்ரீமை ஒரு பேனில் போட்டு நான் எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் க்ரீமு. அகெயின் விட்டுறாமல் பீட் பண்ணிகிட்டே இருக்க இருக்க ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு இது நல்லா திரண்டு ஒரு பட்டர் தனியாக மோர் தனியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இல்லை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இதை திரட்டி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இது நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு பன்னு ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை மெல்ட் பண்ணி கீ ஆக்கிறதுனால தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு இந்த பட்டரை நான் அப்படியே ஸ்டவ்வில் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட்டாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல நெய்வாட கம கமன்னு எங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்துருச்சு. 5-10 நிமிஷத்துலேயே எங்களுக்கு இந்த மாதிரி மேலாப்பில் லைட்டாக நுரை கட்டி வந்துடும். இந்த நுரை எல்லாமே அடங்கி பியூரான நெய் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அப்படி தெரிஞ்சதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக வச்சுருங்க. சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ சிம்பிளாக சட்டுன்னு பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் கடையில் நீங்கள் நெய் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ மனமாக அருமையான சுவையில் சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.